இலங்கை தமிழர் பிரச்சனையில் தீட்சித்தை போன்ற மிக மோசமான அதிகாரிகள் பேச்சை கேட்டு தவறுதலாக பல முடிவுகளை எடுத்துவிட்டேன். அதனால் மீண்டும் நான் வந்தால் பிரதமராக வருவதற்கான சூழல் நெருங்கிவிட்டது. நான் மீண்டும் வருகிற பொழுது உங்களுக்கு நாடு வாங்கி தரேன், போய் பிறபாடு சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறார். அவர் போய் சொன்னாலும் உயிருள்ள சாட்சி சிவாஜி நீங்கள் உயிரோடு இருக்காரு, அவர்கிட்ட எப்போ யார் வேணாலும் போன போல் கேட்டுக்கலாம். அப்போது இந்த தகவலோடு நீங்கள் நேரடியாக போய் பிரபாகரன் போய் நாடு வாங்கி கொடுப்பதற்காக உறுதியளித்திருக்கிறார் ராஜீவ்காந்தி என்ற தகவலை நீங்கள் இந்த காவி ஆனந்தன், காசி ஆனந்தன் அவன் காவி ஆனந்தன், நீங்கள் பல கோடி ரூபாய் சொத்து சுகங்களோடு நீங்கள் வசதியாக ரெண்டு பிள்ளைய டாக்டர் ஆக்கி பெருங்குடியில் ஏக்கரா கணக்கில் வீடு கட்டி சுகமாக இருக்கார். அகதி முகாமில் நாய்க்குட்டடியில் 100,000 பேர் இன்னும் அகதியாக கிடக்கிறான். 30 ஆண்டு காலமாக நாய்க்குட்டியில் கிடக்கிறவனை பிரபாகரனுடைய தோழர் சொல்லக்கூடிய காசி ஆனந்தன் இன்றைக்கு வரைக்கும் ஒரு அகதி முகாம் கூட போய் பார்த்ததே இல்லை. அப்போது இந்த தகவலை மறைத்தது யாருக்கு, என்ன காரணம்?